வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே சுவையான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி சாம்பார் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 12 காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவு வந்து கரெக்டான காரமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கலாம். இப்போது இந்த மிளகாயை அந்த எண்ணெயில் கருகாமல் வறுத்து எடுக்கணும். மிளகாய் நல்லா வறுப்பட்டுச்சு, எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்து ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயிலேயே நான் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பும் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பும் சேர்க்குறேன். ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல எல்லா பக்கமுமே வறுப்படும். அப்பப்போ கைவிடாமல் நல்லா ஒன்று போல வறுத்து எடுக்கணும். கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து நல்லா பருப்பெல்லாம் மேலே இப்படி கொண்டு வந்து விட்டு கிளறணும். அப்போ தான் அடியில் கருகாமல் எல்லாமே ஒன்று போல நல்லா வறுப்படும். இப்போ நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்குது. பருப்போட கலரும் பார்த்திங்கன்னா லேஸ் பொன்னிறமாக மாறி இருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்தோம்னா கருகி போயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பெல்லாம் சூடாக இருக்கும்போதே இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தூள் கல்லுப்பும் வந்து அந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே நல்லா வறுப்பட்டுரும். இது நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், இது நல்லா ஆறணும். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் வறுத்த மிளகாயை ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லேஸ் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை பாட்டில்லையோ நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான இட்லியோட இந்த இட்லி பொடி மட்டும் இருந்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான இட்லி பொடி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.